இட்ஸ் அ ஃபன் ஃபேக்டாக இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்தப்ப இட் வாஸ் ஃபென்டஸ்டிக், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ட்ரெய்லரை இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும் போல் இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. வெரி நைஸ். இதே மாதிரி தான் படம் ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் தட் நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் கொடுத்ததுக்காக டேரக்டர் சக்தி சிதம்பரத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சைடு இது மாதிரி கொரோனாக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சு, இது ஒரு கிரேட் இனிஷியேஷன், இது கண்டினியூ ஆகணும், எல்லாருக்கும் வந்து இது பெரிய சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட். குட் ஈவினிங், குட் நைட், பை பை. அனைவருக்கும் வணக்கம். பேய் மாமா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர் ராஜ் ஆரியன் அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு ஆடியோ ரிலீஸ். அண்டு ஆக்சுவலி சக்தி சிதம்பரம் சாரோட போராட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்கள் ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப நாள் அவர் கொஞ்சம் இல்லாமல் போனப்போ இனிமேல் இவர் வருவாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சார்லி சாப்ளின் 2 டக்குன்னு டிசைட் பண்ணார், ஒரு படம் எடுத்தார், ரிலீஸ் பண்ணார். அண்ட் இந்த பீரியடில் வந்துட்டு பேய் மாமா அகெயின் பண்ணிவிட்டு இந்த கொரோனா பீரியட்லேயே ஆடியோ ஃபங்க்ஷன், அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டு படத்துக்கும் அவர் ரெடி ஆகியிருக்கார், ரெண்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு. ஃபென்டாஸ்டிக், அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு படம் எப்போவுமே கரெக்டாக முடியணும்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் லைட் மேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப முக்கியம். பட் இருந்தாலும் ஒரு 3 பேர் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன், ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர் அண்ட் கேமராமேன். அது இந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது நினச்ச டைமில் அவங்க கரெக்டாக முடிக்க முடிஞ்சது. அண்ட் இன்னொரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் எனக்கு இதில் இருந்தது வந்து பிஆர்ஓ மௌனம் ரவி அப்படின்னு போட்டிருந்தது. அவர் ஆக்சுவலி ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் கூட ஒரு 3-4 டைம்ஸ் அவர் வீட்டில் போய் பார்த்துருந்தேன். அண்ட் இதில் இப்போவும் அவர் வந்து இந்த இதுலேயும் அவர் இங்கே வந்ததை பார்த்தேன். ஃபென்டாஸ்டிக். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த கொரோனா பீரியட்லேயே வந்துட்டு. அண்ட் மீண்டும் அவர் நல்லபடியாக உடல்நலம் திரும்பி பழையபடி ஒரே நேரத்தில் ஒரு 10 படம் பண்ணிகிட்டு இருந்தவர் அதே மாதிரி பண்ணணுன்ற ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படம் நிச்சயமாக பெரிய ஒரு வெற்றி பெறணும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்துட்டு சக்தி சார் எப்படின்னா ஒரு 5-6 மந்த்ஸ்லேயே முடித்து ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து வந்துடுவார். பெப்சி ஆக்சுவலி செல்வமணி சாருக்கு கண்டிப்பாக பிடிக்கணும். ஏன்னா நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு வேலை கிடைக்கும். அவரெல்லாம் படம் எடுக்க கண்டினியூஸாக படம் எடுத்தாருனா ஏன்னா தொடர்ந்து இமீடியட் ரிலீஸ் பண்ணுவார். நான் சொன்ன மாதிரி ரெண்டு படத்துக்கு இப்போ ரெடி ஆகியிருக்காரு, எனக்கும் தெரியும். அந்த ஸ்கிரிப்டும் நான் கேட்டிருந்தேன், வெரி குட் ஸ்கிரிப்ட். இந்த படம் நிச்சயமாக பெரிய ஹிட் ஆகணும். அந்த யோகி பாபு சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் இப்போ தேள்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸ்டுடியோ கிரீன் பிரபுதேவை வச்சு முடிச்சுட்டேன். அதில் அவர் நடிச்சிருந்தார். இந்த படம் கரெக்டாக முடிகிறதுக்கு அவரும் ஒரு காரணம்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அவர் நான் பண்ணும்போது அந்த படத்தில் வந்துட்டு மார்னிங் ஒரு ஷிஃப்ட், ஈவினிங் ஒரு ஷிஃப்ட், நைட் ஒரு ஷிஃப்ட்னு 3 படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த டைம். ஆனால் நம்ம என்ன டைம் அவர் கொடுத்தாலும் அந்த டைமுக்கு கரெக்டாக வந்துடும், 2:00 ஆனால் ஒரு தடவை நான் இதை பர்டிகுலராக சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு தடவை 2:22 போச்சு கோயம்பேடு மார்க்கெட்ட கிட்ட, 1:45, 1:50 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:00 அவர் வச்சு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அவருக்கு ரொம்ப கேஷுவலாக, சொல்லுங்கள் மாஸ்டர் எத்தனை மணிக்கு வரணுன்னாரு, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் உங்களை வச்சு தான் ஃபஸ்ட் சீன் அப்படின்னு சொன்னேன். 8:30 வந்துடுறேன் அப்படின்னாரு. வருவாரான்ற டவுட்டு தான், நாங்களே 9:00 ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். ஆனால் 8:10 வந்தார். ஸோ நிச்சயமாக இந்த படம் குயிக்காக முடிகிறதுக்கு அவரும் ஒரு காரணமாக இருக்கும். வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இந்த ஃபுல் டீமுக்கு. தேங்க்யூ. வணக்கம். 7 கழித்து ஒரு அடைப்புலேருந்து நம்மளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்த சக்தி சிதம்பரத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். எப்படா மனுஷங்களை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, அப்படி ஒரு ஒரு வேதனை. அந்த வேதனையிலேருந்து முத முதல்ல ரிலீஸ் ஆகி என் நண்பன் யோகி பாபியோட இசை வெளியீட்டுக்கு நான் வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு என்னமோ சக்தி சிதம்பரம் வந்து இது வடிவேலுக்கு எழுதின கதை, அது வந்து இவர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார். உண்மை அது உண்மையோ என்னமோ தெரியலை. ஆனால் கரெக்டாக இந்த ஸ்கிரிப்டுக்கு ஆப்டான ஆள் நம்ம பேய் மாமா யோகி பாபு தான். நம்ம தம்பி குமார் சொல்லிட்டு போனார், அவர் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறானே. அதில் ஒரு கூர்க்கான ஒரு படத்தில் இவனோட நான் மாட்டிக்கிட்டு முடித்தேன் பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக அவன் எப்போ வந்து எப்போ முடிக்கணே தெரியாது. அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். இப்போ
நிறைய படங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சக்தியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு ஃபாஸ்ட்டு மேக்கிங் ஃபாஸ்ட்டு மேக்கர் அப்படிங்கிறத விட அந்த ஃபாஸ்ட்லேயும் நல்ல எலிகன்ஸாக அழகான மிக திறமையான கண்டிப்பாக எங்கள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. மாதிரி ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. உண்மையிலேயே அவர் வந்து சினிமா சினிமா சினிமாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ரொம்ப உடனுக்குடன் வந்து செஞ்சு கொடுக்குற ஒரு நல்ல அமைச்சர் நம்மளுக்கு கிடைத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. செல்லுமணி கண்டா தான் கொஞ்சம் டர்றாகிறார் அவர். ஏன்னா காலையில் ஆனால் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி ஏதான அப்ளிகேஷன் வருவார், அடுத்த 2 நாள்லேயே அதை முடித்து கொடுத்துருவார். அப்படி ஒரு 2 பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் நம்மளுக்கெல்லாம் தான் ப்ளஸ்ஸு. ஏன்னா செல்லுமணி இது செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது நம்மளுக்காக அவர் கேட்குறாரு, அதை உடனே செஞ்சு கொடுக்கும் அரசுக்கும் மினிஸ்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு வந்து நான் சொல்ல போனால் நீங்கள் பார்க்கலாம், அதாவது வரைட்டி டைரியில் இருக்கிற மொத்த பேரையும் கூப்பிட்டு போய் மேய்ச்சிருக்காப்புல சக்தி சிதம்பரம். நான் இருக்கேனாப்பா இதில், ஏன்ப்பா நான் இருக்கேனா இல்லையா? நீ நடிச்சிங்களா மறந்துட்டீங்களா? எத்தனை படம் உன் படத்தில் எத்தனை படத்தில் நடிச்சேன்னே தெரியல. ஆ இருக்கு, நானும் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே ஆல் த பெஸ்ட் டு என்டையர் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு மாசான படத்துக்கு மாஸ்கோட வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மாஸ்க் இல்லாமல் வந்திருக்கவளுக்கும் என் அன்பு வணக்கம். இந்த பேய் மாமாவை வாழ்த்துறதுக்கு எங்கள் பாசமிகு எனது பாசமிகு மாமா செய்தித்துறை அமைச்சர் வந்திருக்கிறது தான் மிக சிறப்பு. திரையுலகை நேசிக்கின்ற அம்மாவின் அரசு, திரைக்கலைஞரில் நேசிக்கின்ற அம்மாவின் அரசு, திரைக்கலைஞரில் நேசிக்கின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர், திரைக்கலைஞரை நேசிக்கின்ற துணை முதலமைச்சர், திரைக்கலைஞரில் நேசிக்கின்ற அதையும் தாண்டி சுவாசிக்கின்ற எங்கள் செய்தித்துறை அமைச்சர் மாமா அவர்கள், உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம். மனோபாலா சார் சொன்னது மாதிரி நீண்ட நாடுகளுக்கு பின்னால் ஒரு விழா நடக்கிறதுலையும் அந்த விழாவில் எங்களுடைய மாமா கலந்துக்கிறது தான் மிக மகிழ்ச்சியான விஷயம். இந்த பேய் மாமாவை வாழ்த்துறதுக்கு பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தனுடைய புகழ் பரவுறதுக்கும் ஒருத்தனுடைய சிறப்பு செல்வாக்கு பரவுறதுக்கும் தீயா பரவுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்து பிறகு தம்பி யோகி பாபுவோடைய புகழ் பேயா பரவப்போகுது. நான் அதற்கு எந்த நம்பிக்கையில் சொல்கிறேன்னா என் அன்பு சகோதரர் சக்தி சிதம்பரம் அவர்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். நான் மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த எழுத்தாளர். நானும் ஒரு வசனகர்த்தா, அவர் வசனத்தை நானே ரசிப்பேன். அவர் வசனத்தில் எல்லாமே இருக்கும், சீரியஸ் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், காமெடி தூக்கலாக இருக்கும். ஆனால் இந்த விஷயம் இந்த படத்தை பிறந்தவை நான் ஒரு உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும், இந்த படத்துக்கு அவர் வசனம் எழுதலை, ராஜகோபாலுங்கிறவர் வசனத்தை எழுத வச்சுருக்கார். நான் என்ன கேட்டேன், என்ன சக்தி நீங்களே சிறந்த வசனகர்த்தா, நீ என்ன ராஜகோபால் எழுத வச்சுருக்கீங்கன்னு அவர் சொன்னார், எனக்கு காமெடி நல்லா வரும்னு. ராஜகோபாலுங்கிற ஒரு காமெடி எழுத்தாளரை நான் டிஸ்கஷனை கூப்பிட்டேன், அவர் நல்ல டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டார். நான் பார்த்தேன் நீங்களே எழுதுங்கிட்டேன், ஏன்னா என்னுடைய நகைச்சுவை உணர்வும் அவருடைய நகைச்சுவை உணர்வு சேர்ந்தால் இந்த பேய் மாமா மிகப்பெரிய நகைச்சுவை படமாக உருவாகும் சொல்லி வேற ஒரு எழுத்தாளருக்கு வசனகர்த்தாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தவர் தம்பி சக்தி சிதம்பரம். அவருடைய உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கடம்பூர் ராஜய் அவர்கள் சொல்ல வேணாம், அவர் வந்து ஒரு அமைச்சராக இல்லை, எங்களையெல்லாம் நேசிக்கின்ற ஒரு தகப்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உண்மை என சகோதரராக, ஏன்னா எது விஷயம் வந்து நான் சிம்பிளாக பேசலாம் அவர்கிட்ட, அப்படிலாம் முன்னெல்லாம் அமைச்சர்கள் நம்ம பார்த்து பேசவே முடியாது அந்த காலத்தில். இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், ஏன்னா அவர் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறார், அதான் உண்மை. அதே மாதிரி எங்கள் தலைவர் செல்வமணி சார் அவர்கள் சினிமாவுக்காக நிறைய செய்து கொண்டிருக்கிறார்.
அதனால் சினிமா சீக்கிரமாக மேலும் மேலும் மலர்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஐயா மிஷ்கின் சார் வந்திருக்கார், யோகி பாபு சொல்லுவானா, அங்கே ஷூட்டிங் நடக்கும்போது ஏதாவது காமெடி அவர் பஞ்ச் அவர் அடிப்பார், அடிச்சுட்டானே நீங்கள் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லு, இல்லைப்பா நீ தானப்பா சொல்லி சொல்லு, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்தையும் நானே பேசுகிறேன். அப்படி அந்த விட்டு கொடுக்கும் தன்மை என்பது கலைஞர்களுக்கு ரொம்ப பேருக்கு கிடையாது, அது இருப்பது இதனால்தான் யோகி பாபு இவ்வளோ தரம் முன்னேறிக்கிறார். அதான் உண்மை. பாட்டில் ஏதாவது டைலாக் சொல்லிட்டு நீ பேசுங்க அப்படின்னு, ஏப்பா நீ சொல்லுப்பானே, இல்லை நீங்கள் பேசுங்க அப்படின்னு அந்த ஒரு தன்மை இருக்கிறது. ஐயா மிஷ்கின் சாரோட ஒர்க் பண்ணல, இருந்த வையாபுரி ரவி மரியா அண்ணா லியாகி தலிகான் எம்எஸ் மாமா பாஸ்கர் மாமா எல்லாருமே ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் சக்தி சிதம் சார், அவரோட நான் மகா நடிகன் படம் பண்ணேன், அதுலேயே எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. இதுலேயே அதேமாதிரி திருவோட்டை அவர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நல்ல பேர் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. அதற்கு மீடியாக்களும் நீங்களெல்லாம் பயங்கரமாக உதவி செய்யணும். ஏன்னா சினிமா ரொம்ப ஆடி போயிருக்கிறது, நீங்கள் தான் அதை தூக்கி நிறுத்த வேண்டும். உங்கள்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். திரைத்துறையில் பெரிய அளவில் சாதித்த வெற்றியாளர்களை சான்றோர்களை அவங்களை எல்லாரையும் ஒரே மேடையில் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நடுக்கமாகவும் பயமாகவும் இருக்குது. சென்னைக்கு வந்து ஏதாவது சாதிக்கணும்னு மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்தவங்களில் நாங்களும் ஒருத்தவங்க. அப்படி வந்தப்போ எங்களை வந்து அறிமுகப்படுத்தியது சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற மேடையாக இருந்தாலும், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை திரையில் கொடுத்தது என்னுடைய எங்களுடைய ஞான தந்தை மானசீக குருநாதர், அம்மா கிரியேஷன் டி சிவாப்பா அவர்கள் வந்து சார்லி சாப்ளின் 2 திரைப்படத்தில் சின்னம்மச்சான் பாடலை வந்து நாங்கள் பாடக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது தான். இந்த நேரத்தில் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் அப்பா சொன்னோடனே கூட நம்ம இயக்குனர் சார் வந்து அதை அவ்வளோ அன்போடு ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து அந்த பாடலை பாடுறேன்னு சொன்னோடனே எங்களுக்கு ரொம்ப பயம், ஆனால் பயங்கரமாக எங்களை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு எங்களை வந்து அதை பாடல் பதிவு செஞ்சு எங்களை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தி அம்ரீஷ் சார் அவர்களும் வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாரும் வாழ்த்தி தான் நாங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமாக அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் மக்கள் இசையாக பாடிட்டு இருந்தாலும் கூட அதை உலக அளவில் கொண்டு போன அந்த ஒரு மிகப்பெரிய பங்கு அம்ரீஷ் சாருக்கு உண்டு. அவரோட அந்த ஒரு வித்தியாசமான அந்த ஒரு இசை தான் அது இன்றைக்கும் எல்லாருக்குள்ளேயும் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்க காரணமாக இருந்தது அவரோட இசை. அந்த படம் முடிஞ்சோடனே நம்மளெல்லாம் சார் ஞாபகம் வச்சுப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேய் மாமான்னு ஒரு படம் பண்ணுறோம், அதில் வடிவேல் சாரோட வசனங்கள்லாம் போட்டு ஒரு பாட்டு வருது, அது நீங்கள் தான் பாடணும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணே சொல்கிற மாதிரி நம்மலாம் வந்து ஜெயிச்சா பார்த்தாது ஜெயிச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் மக்கள் மறக்காமல் இருப்பாங்க. அப்படி நாங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சக்தி சாருக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக பேய் படம் அப்படின்னாலே இருட்டில் தான் பார்த்துருக்கோம், எனக்கு பேய் கூட பயம் இல்லை, அந்த இருட்டை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்கும். முதல்ல ஒரு பேய் படத்தை இவ்வளோ வெளிச்சமாக நான் வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன். இருட்டில் எடுத்த பேய் படமே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் போது வெளிச்சத்தில் எடுத்த இந்த பேய் மாமா படம் பெரிய வெற்றி அடையும்னு மக்கள்லேருந்து நானும் ஒருத்தியாக மனசார வாழ்த்துக்கிறேன். எவ்வளோ பெரிய வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய சக்தி சிதம்பரம் சாருக்கும் ஒட்டுமொத்த டீமுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் நன்றி. அந்த பாட்டு கூட அதை கேட்டோடனே எங்களுக்கும் பயங்கரமாக ஒரு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சாரோட வடிவேல் சாரோட அந்த டைலாக்காக வச்சு பண்ணும்போது நிச்சயமாக பாட்டை கேட்ட உடனேயே இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆகும், எப்படி ஒரு சின்ன மச்சான் எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பாட்டும் ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதே போல் அந்த பாடலை ரொம்ப அழகாக இசையமைச்ச நம்மளுடைய இசையமைப்பாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி ரெண்டு வரி கூட பாடிடலாம். ஏய் என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே, ஏய் என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே, என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே, ஐயோ ஐயோ என்ன இது சின்ன புள்ளத்தனமா இருக்கு, ஐயோ ஐயோ என்ன இது சின்ன புள்ளத்தனமா இருக்கு. ஆஹா வந்துட்டாயா வந்துட்டா கிளம்பிட்டாயா, ஆஹா வந்துட்டாயா வந்துட்டா
கிளம்பிட்டாயா கிளம்பிட்டா என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே அப்படிங்கிற பாட்டு தான். ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் அமைச்சரையா, அவங்களுக்கும் செல்வமணி அண்ணன் மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும், வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உள்ளே வந்தவொடனே பார்த்தேன் பேய் மாமான் போஸ்ட்டு போட்டு எனக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி எதுவுமே தெரியாது போங்கடான்னு சொல்லி இந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு பயங்கர கோவக்கார மாமாவாக இருப்பார்னு பார்த்தேன், ஆனால் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ரொம்ப கலகலப்பான மாமாவாக இருக்கார் பேய் மாமா. அவர் மட்டும் இல்லை, யோகி பாபு மட்டும் இல்லை, கூட பெரிய பட்டாளங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒன்லி தமிழ்நாடு தியேட்டர்கள்னு போட்டாங்க, இல்லை பக்கத்து ஸ்டேட்டு பக்கத்து ஊர் அடுத்த கண்ட்ரி பெரிய கண்ட்ரி எல்லா கண்ட்ரிலையும் மிகப்பெரிய வெற்றி அடைய மாதிரி எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.